வெல்கம் டு கரெக்ட் பாய்ஸ். நான் குர்தாஜ், நான் விலை பாரதி. இன்னைக்கு வீடியோ பார்க்க போனா கமல் சாரோட பர்த்டேவை முன்னிட்டு 63 இயர்ஸ் ஆஃப் கமலிசம். ஸோ வந்துட்டு அவரோட கமல் சாரோட ட்ரிபியூட் ஒரு மேஷப் தான் பார்க்க போகிறோம். அது வந்து இப்போ இது வந்து டர்மெரிக் மீடியாட்டர் சேனலில் தான் போட்டிருக்காங்க. நாங்கள் லிங்க்கு கீழே கொடுக்குறோம், நீங்கள் அங்கே போய் பாருங்க. மற்றபடி யாரும் சொல்ல போறீங்க. ஸோ வீடியோ முடிச்சு நாங்கள் யாரையும் சொல்ல வைக்கோம். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். சின்ன வயசுலேயே படையீரனாக ஆரம்பிச்சு அப்புறம் தளபதியாக, அதுக்கப்புறம் இளவரசனாகி தன் 19 வயசுலேயே ராஜா யார். ராஜா ஆனா போதும்னு அதோட நிறுத்தல. நம்ம பாடல் போர் செய்யறது, வியாபாரம், கலை அப்படின்னு எல்லா விஷயத்திலையும் கலக்க ஆரம்பிச்சாரு. பிறந்த புத்திரன் கமலஹாசன் இந்த கலைக்காக தன்னுடைய உயிரையே கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிற புள்ள. இது கமலஹாசனின் நடிப்பை விட்டு விட்டால் இந்த படத்துல வேற என்ன இருக்கிறது என்று கேட்டார். வேற என்ன வேண்டும் என்று கேட்டேன். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தன்னுடைய நாட்டில் மட்டுமே இந்த ராஜா எங்கெல்லாம் போறாரு அங்கெல்லாம் மக்கள் அவரை கொண்டாடினாங்க. திரவியம் தேடும் சொல்லுவாங்க, ஆனா திரவியத்தை மட்டும் இல்ல புதுமை ராஜா தன்னுடைய மக்களுக்காக புதுசு புதுசா விஷயங்களை தேடி கொண்டு வந்து தன்னுடைய நாட்டை செதுக்க ஆரம்பிச்சார். ஆண்டவரையும் அவர் கொண்டாடுற ஒவ்வொருத்தரையும் தலைவனாக மதிக்கிற அந்த ராஜாவோட படங்களில் பாடம் படித்தவங்க படம் பண்ண வந்துட்டாலும் இந்த ராஜா இன்னும் ராஜாவாக தான் இருக்கார். கண்டிப்பாக 62 வருஷம் கடந்தும் இவரை பார்க்குற எதிர்பார்க்குற கூட்டம் கொஞ்சம் கூட குறையல. பிளாக் அண்ட் ஒயிட்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு ஓடிடி எவ்வளவு மாறினாலும் மக்களுக்காக முழு மூச்சா தன்னை இந்த ராஜா தயார்படுத்த மக்கள் அவரை தலை மேல தலைவனா தூக்கி வச்சு கொண்டாடுறதும் மாறினதே இல்லை. என்ன அவர் எதுக்காக கொடுத்தாரு? இந்த மேஷப்காக கொடுத்துருக்க மாட்டார் ஜிவிஎம். வேற எதுதான் கமல் பத்தி ஏதோ ஒரு சில அது வந்து சின்ன வயசுல இருந்து அவர் படம் பார்த்துதான் நம்ம அவர் படத்தை எடுத்துட்டிங்கன்னா இப்போ இருக்க நம்ம எல்லா தமிழ் ஆடியன்ஸுக்குமே ஒரு ஒரு ஆர்டிஸ்டிக் ஒரு நேச்சர் இருக்குல்ல, எல்லாருக்குமே சொல்கிறேன். நம்ம என்னை மட்டும் இவனை மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இருக்குன்னா அதில் வந்து ஒரு பெரிய ப்ளே பண்ணது வந்து அவர் ஒருத்தர் தான். ஏன்னா அவர் படங்களை நான் எடுத்துகிட்டு பார்த்தேன்னா கண்டிப்பாக என் சைல்டுஹுட்டே இருக்குமான்னு தெரியல, அந்த அளவுக்கு தான் அவர் படம். இப்போ படம் எடுத்தாலுமே இப்போ சில பேர் சொல்லுவாங்களே ரஜின் சார் கமல் சார் இவங்க ரெஃபரன்ஸ் இல்லாமல் அவன் என்ன யோசிச்சா பூசா யோசிச்சாலுமே அவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்ன தான் பண்ணாலுமே அதனால தான் வந்துட்டு அவங்க வந்து உலக நாயகன் சாராக இருக்காரு. நம்ம வந்து ஒரு பெஸ்ட்டே கொடுத்து ஒன்று இருக்குல்ல, அதில் தான் ஒரு அதனால தான் வந்து உலக நாயகன் சொல்கிறாங்க போல. சான்ஸே இல்லை எங்களுக்கு. அதான் சேம் தான் ஆஸ் யூஷுவல். இதில் என்ன நான் வந்து ஒரு செல்ஃபிஷாக பதிவு பண்ணுறேன்னா அதே சேம் அவர் பதில் நாளைக்கு நானும் பிறந்தேன். ஆமாம், அது எனக்கு இப்போ தான் தெரியும். ஸோ நவம்பர் 7th என்னோட பர்த்டே. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. கண்டிப்பாக பண்ணிடலாம். ஸோ வந்து கமல் சாரோட பர்த்டே. ஸோ சொல்லவே தேவை இல்லை. அவர் சொல்லணும்னா அவரோட ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், அப்புறம் நாலேஜாக இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயமாகட்டும் அவர் வந்து ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு மாதல் தருவார். அதை தாண்டி சினிமாவுக்கு விட்டு ஒரு ஒரு இன்டர்வியூ சொல்லியிருப்பார், நம்ம இருந்தாலும் இல்லைன்னாலும்
போனதுக்கப்புறம் கூட அது படம் பேசுதுன்னா அது நாங்கள் இருக்கேன்னு அர்த்தம் சொல்லுவார். அது ரொம்ப ரொம்ப உண்மை. அது வந்து சொல்றது வார்த்தை இல்லை. கமல் சார் பற்றி பேசுனா பேசிட்டே போகலாம். அது வந்து வீடியோ வீடு எடுத்து போயிட்டே இருக்கும். பட் ஆனால் ஒரே அது வார்த்தையே சொல்ல முடியாது. அது ஃபீலு அண்ட் தென் எங்களுக்கு இது அது தெரியல எக்ஸ்பிளி எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல. ஏன்னா அவருக்கு இது டைம் லெஸ்ன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான். ஏன்னா அவரோட பழைய படம் நான் நிறைய பழைய படம் இப்போ பார்த்தேன்னா என்னன்னா இந்த படத்தை இல்லாமல் உங்களுக்கு சின்ன வயசில் பிடிச்சி ஒரு சில படம் தான், ஒரு சில சீன்ஸ் தான் அந்த படத்தில். ஆனால் நீங்கள் மோஸ்ட்லி கமல் சார் படம் பார்த்தீங்கன்னா அது வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா அவரோட எல்லா படமும் இன்னைக்கு வரைக்குமே கரெக்டாக அந்த அதுக்கேற்ற மாதிரி இருக்க மாதிரி ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே அவர் படத்தில் வந்து அவ்வளோ ரியாலிட்டியாக இருக்கும். ப்ளஸ் அவ்வளோ அவர் வந்து அவ்வளோ இது அவ்வளோ ஃபியூச்சர் ஹெட் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி பார்த்துருப்பாரு. எல்லா இதுக்குமே கரெக்டாக ஒரு சின்ன சின்ன விஷயம் ஒரு ஒரு சாங் இது என்னதுதான். நான் இப்போதான் ரீசெண்டாக அந்த இது பார்த்தேன், விக்ரம் டைட்டில் சீக்வன்ஸ், பழைய விக்ரமோட பாட்டு அந்த பாட்டு பார்த்தேன். அதை பார்க்கும் போது எனக்குல என்ன, நான் இந்த விக்ரம் அனிருத் பிஜிஎம் சூப்பர்னு நினச்சேன். அதில் இளையராஜா பிஜிஎம்மும் சரி, கமல் சார் வந்து அதில் வந்து ஒரு ஃபைட்டு மாதிரி ஒன்று பண்ணிவிட்டு அதுலேயே டான்ஸ் போடுவார், ப்ளஸ் ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி ஒன்று பண்ண மாதிரி தான் ஆரம்பிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். விக்ரம் பழைய படம் வந்து இப்போ வரைக்குமே இந்த டான்ஸுக்கு வந்து அந்த டான்ஸ் மூவ்மெண்ட் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும். அப்படி எல்லா இடத்துலையுமே கொடுக்கறது நானே கேட்பேன், எல்லாட்டையும் கேட்பேன். சரி கமல் சார் பிடிச்சவங்க எனக்கு பிடிக்கும் எனக்கே யோசிப்பேன், எப்படி அவர் வந்து எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டாக இருக்காரு, என்ன பண்ணுறாரு, ஒரு சீக்ரெட் ரெசிப் பண்ணுறாரா அப்படின்னு பார்க்கும்போது நிறைய சொல்லிட்டே இருக்கு. இப்போ டெலிவிஷன் ஷோவை வந்து வந்து தைரியமாக முதல்கிட்ட பண்ணுறது, அவ்வளோ பெரிய ஸ்டார் வந்து ஒரு டெலிவிஷன் ஷோ எடுத்து பண்ணுறது சின்ன விஷயம் கிடையாது, ரொம்ப யோசிச்சிருப்பார். அது அதுக்கப்புறம் அப்புறம் பாலிடிக்ஸோட ஜேர்னி ஆகட்டும், ப்ளஸ் வந்துட்டு ஒரு சினிமா ஜேர்னி ஆகட்டும், விக்ரம் சிஷியல் விக்ரம் முகேஷ் கங்கராசன் வந்து இயக்கத்தில் அது வந்து பிளாக் பஸ் ஹிட் ஆச்சு. அந்த சீன் தென் இந்தியன் டூ வரப்போகுது, இந்தியன் டூ வரப்போகுது இப்போ. ஸோ அதுக்கு எல்லாரும் வெயிட்டிங். ஸோ சார் அதுக்கு அப்டேட் கொடுங்க சார், பர்த்டே ஏதாச்சும் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் டீசர் டீசர் இல்லை ஏதாச்சும் போஸ்டர் 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 மாதிரி ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம பாட்டு பேசிகிட்டு இருக்கோம்ல, அவங்க போஸ்டரை விட்டுட்ருப்பாங்க, விட்டுட்டு போன போது கரெக்டாக. ஆமாம் அது தெரியாது, ஏன்னா அது பட் ஆனால் நமக்கு அதான், ஏன்னா கமல் சார்னால் அது அவ்வளோ சொல்கிறதுக்கு சொல்லு அப்படியே இருக்கும். ஸோ நிறையவே இருக்குது. நான் ஸோ எங்களுக்கு அது பேசிட்டே இருப்பான், அவ்வளோ தான் பேசிட்டே இருப்போம். ஸோ எங்களுக்கு ரொம்ப வீடியோ பிடிச்சிருந்துச்சு. தேங்க் வீடியோ க்ரெடிட்ஸ் டர்மெரிக் மீடியா சேனல் நான் கீழே கொடுக்குறேன், போய் பாருங்கள். நல்லா தான் பண்ணியிருக்காங்க, கட்டு நல்லா பண்ணியிருக்காங்க, கட்டு அந்த வாய்ஸ்க்கு செம்ம சிங்காக இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கமல் சுமார் சார் கமல் சார் சுமார் பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இங்கே பண்ணது. ஹிஷர் ஒன் செகண்ட் எங்கள் உலக நாயகன் சார் அவர்களே, எப்பவுமே இதே போல் ஹெல்த்தோட அப்புறம் கிராட்டிடியூட நீங்கள் வந்து இருந்துகிட்டே இருக்கணும், படத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ப்ளஸ் வந்து எல்லா விதத்துலேயுமே நீங்கள் வந்து சக்ஸஸ் கிடச்சிட்டே இருக்கணும்னு குழந்தை பாய் சார்பாக அவ்வளோ தெரியாமல் கிடையாது. இருந்தாலும் சொல்கிறோம் எங்களுக்கு பேர் யாரா சொல்கிறாங்க, குழந்தை பாய் சார்பாக பரத்வாஜ் சார்பாக வாழ்த்துக்கள் சார், நல்லா இருங்க சார், வாழ்த்துக்கள், ஹாப்பியாக இருக்கீங்க சார், ஹாப்பி பர்த்டே சார், ஹாப்பி பர்த்டே. ஸோ லவ் யூ, பாய், வீடியோ பார்த்து நன்றி, பாய் பாய்.